Hi viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுக்கா. இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன், வெங்காயம், மஞ்சள் தூள், சீரகப்பொடி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய், மிளகு பொடி, எண்ணெய், உப்பு. அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கோம், க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மண்சட்டி யூஸ் பண்ணி சமைப்போம். மண்சட்டியில் சமைச்சாலே அது ஒரு தனி சுவை தான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மண்சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு நல்லெண்ணெய் தான் நமக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானோடனே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கிட்டு வருது. வெங்காயம் வதங்கினோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் சீரகப்பொடி. காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மசாலாவோட. மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு நம்ம மூடிடுவோம். ஒரு 75 மினிட்ஸ் வந்து மட்டன் வேகணும் மண்சட்டியில். நம்மளுக்கு குக்கர்னால் நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும். அதே மாதிரி வேறு எதை சில்வா பாத்திரம், அலுமினியம் பாத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட கொஞ்சம் டைம் அதிகமாகும். நம்மளுக்கு மண்சட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு மட்டன் வெந்துட்டு வருது. எண்ணெய் பிரிஞ்சு அழகாக தெரியுது, நல்லா குக் ஆயிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.